வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். எடப்பாடியார் இவருடைய அது என்ன சொல்றது, போக்கு வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி இல்லை, இவருடைய போக்கு அது சரியில்லை, சரியில்லை. இதே வந்து இதே வீடியோவை முன்னாள் நேற்று போட்டிருந்தோம் நீங்க, அது வேற மாதிரி வந்திருக்கோம். நேற்றுக்கு தான் வந்து இந்த திமுகவில் ஆன்லைன் உறுப்பினராக சேர்ந்தேன். நம்முடைய பேச்சும் நடவடிக்கையும் நாம் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புக்கு பலமாக அமையணும், பலவீனமாக போயிடப்படாது. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அதே நேரத்தில் கடுப்பை கிளப்புறாங்க மயிலாள். அதாவது இந்த திமுகவின் எதிர்ப்பு சக்திகள் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, ஒரே டெம்ப்ளெட், ஒரே விதமான குற்றச்சாட்டுகள். இந்த கருமத்தை எப்ப எனக்கு தெரிஞ்சு 2009 ஆரம்பிச்சிட்டானுங்க, 2009 ஆரம்பிச்சிட்டானுங்க. தாத்தாவும் இதை வந்து ஸ்மெல் பண்ணிட்டாரு, ஸ்மெல் பண்ணிட்டு அவரும் கோதாவில் இறங்கிட்டாரு. உங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல வந்து ஃபேஸ்புக்கில் கலைஞர் கருணாநிதி 89 அப்படின்னு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி அவர் கலக்க ஆரம்பித்தார். நம்ம ஆளுங்க கதை தெரியாது இல்லையா, கீழே வந்து வாத்தா உம்மான்னு கமெண்ட்டுங்க போட்டு எல்லாம் பண்ணானுங்க. அங்கிருந்துங்க 2009 பதில் சொல்லி 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 சலிச்சு போச்சு மக்களுக்கு. இப்போ அந்த 2009 இந்த 2016 வரைக்கும் அந்த காலகட்டம் வேற. அதாவது ஒரு நடுநிலைவாதியாக அப்பவும் வந்து நாம் என்றைக்கும் வந்து கலைஞர் மேலேயோ திமுக மேலேயோ அநியாயமா அக்கிரமமா அச்சானியமா குற்றம் சுமத்தினது இல்லை. அடடா இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே, இதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே, இப்படித்தான் என்னுடைய தாட்ஸ் என்னுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். எப்பயாச்சும் நக்கலாக போகிற போக்கில் ரெண்டு குத்து குத்திருக்கும், அது வேற கதை. தாத்தாவின் ஆன்மா தான் நம்மளை மன்னிக்கணும், அது ஒரு பக்கம். இந்த பக்கிங்க எத்தனை முகமூடியில் வரா தெரியுங்களா, நேற்றுக்கு நம்ம அனுபவம் குரூப்பில் ஒரு போஸ்ட் வருது, ஃபார்வர்டு போஸ்ட் தான், எவனுக்கும் சொந்த மூளை கிடையாது. எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம், இதெல்லாம் வந்து நாக்பூரில் உக்காந்துக்கிட்டு இவனுங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, இந்த பக்கிங்க வந்து எல்லாத்தையும் ஃபார்வர்டு பண்ணிக்கிட்டு சாகிறானுங்கன்னு தான் நினைக்கிறாங்க. அது என்னமோ ராபர்ட் கிளைவை பற்றி ஆரம்பிக்குதுங்க. ராபர்ட் கிளைவு லண்டன் கோர்ட்டில் என்னமோ ஜவாப் சொல்கிறாரு, நான் பண்ணதெல்லாம் வந்து இங்கே தான் குற்றம், அங்கே குற்றம் கிடையாது அப்படின்னு ஏதோ வரி, ஏதோ உத்தமா பத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆரம்பிக்குது அது. ஒய்யால அதுதான் படத்தில் ரஜினி வந்து காமெடியாக சொல்லுவாப்புல, பகலெல்லாம் வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க, ராத்திரி ஆனால் சிறுக்கு மாதிரி ஆயிடுறாங்கன்னு. அந்த மாதிரி அந்த ராபர்ட் கிளைவ் மேட்ரு ஆனதுமே படக்குன்னு ஒரு டெம்ப்ளெட்டு, அதில் வந்து என்னென்னமும் சொல்லிக்கிட்டு வரான். இந்த கருமங்களை நடுநிலையாளர்களாகட்டும் இல்லை என்னை போன்ற ஆதரவாளர்களாகட்டும் அதுக்கு விளக்கம் சொல்லி 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 தீந்து போச்சு, அது என்ன தீந்து போச்சு. இதெல்லாம் எப்படிரா இருக்குன்னா, இந்த தீபாவளிக்கு குழந்தைங்க வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு அதெல்லாம் குப்பை தானே, அதுக்கப்புறம் நான் பெருக்கி ஒரு ஓரமாக சேர்த்து வைப்பாங்க, மறுநாள் வந்து கார்பரேஷன்காரன் அள்ளிக்கிட்டு போயிடுவான். இந்த பக்கிங்க அந்த குப்பையை கலர்றது மறுபடியும் என்ன கலருது அப்புறம், அதில் மருந்து இருந்தாலும் பரவாயில்ல, திரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வெங்காயமும் கிடையாது, மறுபடியும் அதிகம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விளக்கம் மானாலெலாம் சொல்கிறது கிடையாது, ஏன்னா சொல்லி ஆகிப்போச்சு. இப்போ 2016 தான் ஆரம்பித்தா இருக்கட்டும், எனக்கே கடுப்பாகுது, எனக்கே கடுப்பாகுது. மஞ்சப்பை திருட்டு ரயிலுன்னு ஆரம்பிப்பான், அவனுக்கு நீங்கள் வந்து என்னதான் விளக்கம் சொன்னாலும் அவனுக்கு உரைக்காது. அதனால் ஷார்ட்டாக ஒரு கேள்வி கேட்டுருது, பாஸ் அந்த ரயிலில் உங்கள் அம்மா அக்கா யாராவது போனாங்களா பாஸ்? தி
தீண்டிச்சு கதை அவ்வளவுதான். இது எப்படின்னா நாம வந்து எந்த ஆயுதத்தை எடுக்கிறோம் அப்படிங்கறது வந்து எதிரிதான் தீர்மானிக்கிறான். நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்ப நாம என்னமோ வந்து ஹை ரேஞ்சில் போறோம், அதாவது திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த மாநிலத்துக்கான செயல் திட்டம், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு அதெல்லாம் திராவிடம் வந்து ஏற்கனவே செய்து முடிச்சிருச்சு. இப்ப கவர்மெண்ட்ல வந்து டெலிவரி மெக்கானிசம் ஒன்று தனியா இருக்கு. அந்த டெலிவரி மெக்கானிசத்துல பிரச்சனை இருக்கலாம், அது வேற கதை. இப்ப எவ்வளவு நல்ல ஒரு டூ வீலரா இருந்தாலும் பெட்ரோல் மட்டமான பெட்ரோலை போட்டுருவீங்க, அது அப்பப்போ போய் கார்பரேட்டர்ல அரைச்சிக்கிறேன் போயிடும். அப்ப என்னடா பண்ணணும்னா டியூபை பிடிக்கிட்டு கொஞ்சம் பெட்ரோலை கீழே விட்டுறணும். இப்போ அந்த ஸ்கெட்ச் எல்லாம் நமக்கு இருக்கு, அது வேற கதை, உங்களுக்கே தெரியும். கலைஞருக்கு அனுப்பியிருக்கேன், தளபதியாருக்கு அனுப்பியிருக்கேன், இப்போ நம்ம உதயநிதி சாருக்கு கூட அனுப்பியிருக்கேன், அது வேற கதை. இங்கே மெயின் வந்து என்னடானா நீங்க எண்ணத்தை பிடுங்குனீங்க அதை சொல்லணும். இப்போ அங்கதான் வந்து அந்த மோடு முட்டி இன்னும் நேரு கட்டிக்கிட்டு அழுகுதுன்னா இவனுங்க இவன் பாருங்க முடிய போகுது, என்ன ஆட்சி காலம் முடிய போகுது. இந்த நேரத்திலேயே வந்து திமுகவை சாக்கு சொல்லிக்கிட்டு கிடக்கிறான். இந்த நீட் எக்ஸாம் கூட ஆகட்டும், நீட்டு தேர்வு வருவதற்கு திமுக தான் காரணம். சரி, ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ திமுக வந்து யூபிஏல அங்கம் வகிச்சது, அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வேண்டி வந்தது எல்லாருக்கும் தெரியும். இருக்கட்டும்பா, ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். திமுக காலத்துல தான் வந்தது, திமுக அங்கம் வகித்த அந்த யூபிஏ சர்க்கார் தான் கொண்டு வந்தது. ஆனால் நல்ல கண்ணனுங்களா, தமிழ்நாட்டில் நீட் நடந்ததா அதை சொல்லுங்க. ஆனா கலைஞர் கதையை கூட விடுங்கப்பா, ஆத்தா கதையை எடுத்துக்கோ. ஆத்தா இருக்கிற வரைக்கும் நீட் நடந்ததா? ஆத்தா இருக்கிற வரைக்கும் உதய் மின் திட்டம் அமலாச்சா? தெலுங்கானாவில் மூக்கர் வந்து கைவி ஊத்துறாரு, கைவி ஊத்துறாரு இந்த உதய் மின் திட்டத்தை. இந்த மாதிரி ரொம்ப கடுப்பாகுது, கண்ட்ரோல் பண்ணிக்கணும் போல. ஏன்னா இப்போ வந்து நாம் வந்து அந்த இயக்கத்தில் வந்து ஒரு உறுப்பினராகவும் இருப்போம், அதனால் அடக்கி வாசிக்க வேண்டியதுதான். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சுத்தியிருக்கிறது முருகேசன்.